இன்னைக்கு நம்மளோட டாபிக் சுற்றுப்புற சுத்தமான சூழல் அண்ட் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம். சமீப காலமா நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மஞ்சள் பை திட்டம் பிளாஸ்டிக் ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாரு. என்னடா ஊரா யூஸ் பண்ற மஞ்சள் பையை இவரு கொண்டு வந்திருக்காருன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, ஜனங்களோட ஆரோக்கியத்தை யோசிக்கிற ஒருத்தராலையும் பொதுநலமா யோசிக்கிற ஒருத்தராலும் தான் இது மாதிரி திட்டங்களை கொண்டு வர முடியும். சுயநலமா யோசிச்சு பணத்தை சம்பாதிக்கிற நாதாரி நாய்களால இது மாதிரி திட்டங்களை கொண்டு வர முடியாது. இந்த பிளாஸ்டிக் பை, மஞ்சள் பை, இதனோட விளக்கம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. பிளாஸ்டிக் சூடாக்கி அதை உருக்கி பல்வேறு வகையான பொருட்கள் செய்ய உபயோகிக்கிறார்கள். அப்படி உருக்கி தயாரிக்கும் பிளாஸ்டிக் மற்றும் பட்டர் பேப்பர் கவர்களில் சூடான டீ மற்றும் குழம்பு வகைகள், பிரியாணி போன்ற பொருட்களை வைத்து கட்டி அதை இறுக்கமாக மூடும்போது அந்த வெப்பம் நிச்சயமாக உருகி அதில் இருந்து வெளிப்படும் நச்சானது உணவில் கலப்பது உறுதி. அதை உட்கொள்ளும் சிறியவர்கள் பெரியவர்கள் நிச்சயம் அது உணவின் மூலமாக நம் உடல் இரத்தத்தில் கலக்கிறது. அது பயங்கரமான டிபி, சுவாச பையில் கோளாறு, கேன்சர் போன்ற அதி பயங்கரமான வியாதிகளை ஏற்படுத்தி மரணத்தின் எல்லையில் கொண்டு செல்கிறது என்பதுதான் உண்மை. படிக்காதவர்களுக்கு இது புரிய வாய்ப்பில்லை. ஆனால் படித்தவர்கள் பிளாஸ்டிக் உணவுப் பொருட்களின் ஆபத்து என்று ஆன்லைன் மூலமாக தெரிந்து கொள்ள வாய்ப்பிருந்தும் அதை ஆதரிப்பதுதான் எனக்கு மிக மனவேதனை அளிக்கிறது. பிளாஸ்டிக் கவர்களில் மீதி இருக்கும் உணவை தூக்கி எறியும் போது ஆடு மாடு போன்ற விலங்குகள் பிளாஸ்டிக்குடன் சேர்த்து உண்பதுதான் மிகவும் கொடுமையான ஒன்று. பிளாஸ்டிக் கவர்களை உணவாக உண்ட அவற்றின் பாலை அருந்துவதும் அவற்றின் இறைச்சியை உண்பதும் அதி பயங்கரமான நோய்களை நம் உடலில் செலுத்திக் கொள்ள நாமே வழிவகுக்கிறோம் என்பதை கூறுவது எந்த விஞ்ஞானியாலையும் மறுக்க முடியாத ஒன்று. தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களோட பிளாஸ்டிக் ஒழிப்பு திட்டமான மஞ்சள் பை திட்டத்தை மதிக்காத பணம் தின்னி நாதாரிங்க பிளாஸ்டிக் கவர்ல சாம்பார் போட்டு பட்டர் பேப்பர்ல டிஃபன் அரேஞ்ச் பண்ணி பார்சல் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட லிஸ்டே எடுங்க. முடிஞ்சா அவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு வழி பண்ணணுன்றத நான் பார்த்துக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் எப்படி இது அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம்னா, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் டிஃபன் வாங்கிட்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி முடியலையா, கொஞ்சம் ஓரளவுக்கு சூட்டை தாங்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் சில்வர் கவர்ஸில் யூஸ் பண்ணி சாம்பார் வாங்குறதும் டீ வாங்குறதும் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை நம்ம காத்தவங்கன்ற நிம்மதி பெருமூச்சோட நம்ம அவங்க கையில் எதிர்காலத்தை கொடுத்துட்டு போகலான்றது தான் உண்மை. இதன் மறக்காமல் கடைபிடிப்பீங்க பொதுமக்களை, அங்கே நீங்கள் கடைபிடிச்சு பிளாஸ்டிக் ஒழிப்போம், இன்று நாட்டை நமது நாட்டையும் நமது குழந்தைகளையும் காப்போம் என்று உறுதியளிப்பீங்க. உறுதியாக நீங்களும் தலைவர் ஸ்டாலின் ஐயா கூட நின்று ஒத்துழைப்பீங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புறேன். பிளாஸ்டிக் கவர் மற்றும் பட்டர் பேப்பர், பக்கெட் பிரியாணி இவற்றை உபயோகிக்கும் உரிமையாளர்களை எதிர்த்து நிற்போம். தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தை கொண்டு வந்து ஆதரிப்போம். நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்போம். பேங்க் பிளாஸ்டிக். தேங்க்யூ.